நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பும் முகநூல் போல் செயல்பட்ட அங்கூர்வாட் கோவில் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது 12ஆம் நூற்றாண்டில் இந்த அங்கூர்வாட் கோவில் பேஸ்புக் போல் செயல்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது பழங்கால சிலைகளை ஆய்வு செய்யும் கென்ட் டேவிஸ் என்ற அமெரிக்க ஆய்வாளர் சில ஆண்டுகளுக்கு முன் கம்போடியாவில் உள்ள அங்கூர்வாட் கோவிலை பார்வையிட்டார். அந்த கோவிலில் அவரை கவர்ந்த அம்சம் அங்கு திரும்பிய திசையெல்லாம் விதவிதமான தோற்றத்தில் காட்சியளிக்கும் நடன பெண்களின் சிலைதான். அங்கூர்வாட் கோவிலில் மட்டும் அப்சரஸ் எனப்படும் நடன பெண்களின் சிலைகள் மொத்தம் 1796 இருப்பதாக அவர் கணக்கிடப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பலமுறை கம்போடியா சென்ற கென்ட் டேவிஸ் அங்கூர்வாட் கோவிலில் உள்ள அப்சரஸ் சிலைகளில் மட்டும் தனது கவனத்தை செலுத்தினார். இந்த சிலைகளின் முகத்தோற்றம் ஒன்று போல மற்றொன்று இல்லை என்பதையும் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு தோற்றத்தில் காட்சி அளிப்பதையும் அவர் கவனித்தார். 2008ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் நிபுணர்களின் உதவியோடு அந்த நடன பெண்களின் முகத்தை மட்டும் அவர் ஆராய்ந்தார். உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அவர் கடிதம் எழுதி விவரம் சேகரித்தார். அங்கூர்வாட் கோவிலில் இருக்கும் 1796 அப்சர சிலைகளும் சிற்பிகளின் கற்பனையில் தோன்றிய உருவங்கள் அல்ல என்றும், அங்கே உயிருடன் வாழ்ந்த பெண்களின் உருவம்தான் அவை என்பதையும் ஆய்வாளர் கென்ட் டேவிஸ் கண்டுபிடித்துள்ளார். இது பற்றி அவர் கூறும்போது, 12ஆம் நூற்றாண்டில் பேஸ்புக் போல அங்கூர்வாட் கோவில் செயல்பட்டிருக்க வேண்டும், அங்கு வாழ்ந்த அரண்மனை பெண்கள் அனைவரும் சிலைகளாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஒன்றாகும். நேர்களை, நாம் இப்போது முகநூல் போல் செயல்பட்ட அங்கூர்வாட் கோவில் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.